ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அல்ட்ரா கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம். அதாவது, நீங்கள் 2024 ஆண்டுக்கான நீட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட மார்க்கை ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ரிசல்ட்டே வரல, எப்படி மார்க் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ உங்களோட மார்க் எவ்வளவு, நீங்கள் என்னென்ன இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் எப்படி ஷேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற அனைத்து டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த டீட்டெயிலாம் நீங்கள் தெரிஞ்சிக்க முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயமே வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 2024 ஆண்டுக்கான நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ், அதாவது நீட் எக்ஸாம், யூஜிக்கான நீட் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா May 5 வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ நாடு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா 23 லட்சம் பேர் இந்த மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கான எக்ஸாம் வந்து எழுதுனாங்க, சரிங்களா. ஸோ தமிழகத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 லட்சம் பேர்த்துக்கு மேலே இந்த எக்ஸாமை எழுதுனாங்க. ஸோ இதுக்கான இப்போ அஃபீஷியல் ஆன்சர் கீ வெளியிட்டிருக்காங்க. அது போக நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட் ஃபில் பண்ணியிருப்பீங்க எக்ஸாம் அப்போ, அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பரும் கொஸ்டின் கோடோட கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு உண்டான ஆன்சரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோலேயே தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுக்கு நான் ஒரு லிங்க் ஒன்று கொடுக்குறேன், exam.nta.ac.in அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியல் லிங்க்கு. இதை நம்மளோட வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், நீங்களும் பாருங்க. ஸோ இதில் பாருங்கள், நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் யூஜி அப்படின்னு இருக்குது. இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் ஃபார் நீட் 2024 ஆன்சர் கீ சேலஞ்ச் அப்படின்னு இருக்கும், அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிறது உங்களோட ஹால் டிக்கெட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரோல் நம்பருக்கும் சைடில் ரைட் சைடில் இருக்கும், அதே மாதிரி உங்கள் ஃபாதர் நேமுக்கும் மேலே இருக்கும், சரிங்களா. அதுதான் அப்ளிகேஷன் நம்பர். நீங்கள் ரோல் நம்பரை இங்கே மென்ஷன் பண்ணிடாதீங்க. நான் இப்போ என்னோடய அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து கீழே ஒரு செக்யூரிட்டி பின் இருக்கும், அந்த செக்யூரிட்டி பின்னையும் கொடுத்துட்டேன் அப்படின்னா அடுத்து நான் சப்மிட் கொடுத்துட்றேன். இது எல்லாம் நான் இப்போ என்டர் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், என்ன அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்டர் செக்யூரிட்டி பின், அந்த செக்யூரிட்டி பின் கொடுத்துருக்கக்கூடிய பின்னை நான் என்டர் பண்ணிட்டு அடுத்து நான் சப்மிட் அப்படின்னு இருக்கு, நான் சப்மிட் கொடுத்துட்றேன். இப்போ சப்மிட் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2024 அப்படின்னு வந்திருக்கு. இங்கே வந்து உங்களோட பெயர், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நம்பர், இது எல்லாமே வந்திருக்கும். ஸோ இங்கே ஒரு செக் பாக்ஸ் மாதிரி இருக்கும், கேண்டிடேட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட் நேம், ஃபாதர் நேம், ஜெண்டர், சீட் நம்பர், நீங்கள் எந்த சீட் நம்பரோ அந்த சீட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது போக பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் இந்த பக்கம் கொடுத்துருப்பாங்க, டேட் ஆஃப் பர்த், மதர் நேமு, புக்லெட் நம்பரு, அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் ஷீட், இந்த மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துருப்பாங்க, சேலஞ்ச் ஆன்சர் கீ, வியூ சேலஞ்ச் ஆன் ஆன்சர் கீ, இந்த பக்கம் சேலஞ்ச் ஓஎம்ஆர் ஷீட் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். May 5 நீங்கள் வந்து நீட் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஸோ அப்போது உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருப்பாங்க, அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க. அந்த ஓஎம்ஆர் ஷீட்டையே வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வியூ ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் அப்படின்னு இருக்கும், இங்கே வியூ ஓஎம்ஆர், அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்துமே பாருங்கள், இப்போ பாருங்கள் ஆன்சர் ஷீட், அதாவது இந்த கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆன்சர் பண்ணதுக்கான அனைத்து டீட்டெயிலுமே இங்கே வந்துருச்சு, என்னென்ன கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 200 கொஸ்டின்ஸ்க்கும் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க எது எது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இது வந்து அவங்க எழுதுகிற ஆன்சர், ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது எல்லாம் கரெக்டாக இல்லையா, ஸோ இவங்க எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சேம் அதே பேஜுக்கு வந்துடுங்க. ஸோ இந்த பேஜுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய செட் ஆஃப் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா R5 இவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய செட் ஆஃப் கொஸ்டின். ஸோ அதுக்கு உண்டான ஆன்சர் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே சேலஞ்ச் ஆன்சர் கீ அப்படின்னு இருக்குது, அதை ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராப் டவுன் வரேன். ஸோ ட்ராப் டவுன் வந்ததுமே பாருங்கள், இங்கே கொஸ்டின் ஐடி, அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் 4, செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் 1st, தேர்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் 3, ஃபோர்த்து கொஸ்டினுக்கு ஆன்சர் 1st, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும், ஓகேங்களா. நீங்கள் இதை வச்சு ஈஸியாக பார்த்துக்கலாம், இது ஒரு வகையான ஆன்சர் கீ. ஸோ இதை வச்சுட்டு அப்படியே நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் அவங்க ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் அப்படியே வச்சு மேட்ச் பண்ணி பார்த்துங்க. இதில் டோட்டலாகவே 200 கொடுத்துருப்பாங்க. இங்கே அப்படியே பாருங்கள், ட்ராப் டவுன் நான் வரேன். ஸோ 200 என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது நீங்கள் இந்த 200 கொஸ்டின்ஸ்க்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கே வந்து அவங்க கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் 4 கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க இந்த கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் 1st செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆன்சர் கரெக்டாக இல்லையா அப்படின்னு நீங்கள் வந்து செக் பண்ணலாம். ஏதாவது புக்கில் நீங்கள் செக் பண்ணீங்க, நான் எழுதியிருக்கிறது தான் கரெக்டு, எனக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் 1st தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மேல்முறையீடு பண்ணலாம். அது எப்படி அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் 1st அப்படின்னா இங்கே வந்து அதை டிக் பண்ணிக்கணும். இதை டிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், உங்களுக்கு வந்து
200 கொஸ்டினுமே அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம், ஓகேங்களா? உங்களுக்கு எந்த கொஸ்டினுக்கு டவுட் இருக்கோ அந்த கொஸ்டின் வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம், சரிங்களா? ஸோ உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சுட்டு கவர்மெண்ட்டோட ஆன்சர் கீ வச்சுட்டு ரெண்டுமே செக் பண்ணலாம். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த சேலஞ்ச் பண்ணலாம், ஆன்சர் ஃபார் சேலஞ்ச் அப்படின்னு இருக்கும், நீங்கள் இதை டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிளைம் ஆன்சர் கீ லிஸ்ட் அப்லோட் டாக்குமெண்ட், அதாவது நீங்கள் வந்து எந்த புக்கில் எந்த இடத்துல பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு PDF மாதிரி நீங்கள் அனுப்பணும், சரிங்களா? அதை வந்து டாக்குமெண்ட்டாக இதில் வந்து ஃபெச் பண்ணணும், அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு கீழே வந்து மேக்ஸிமம் 1 சைஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த PDF ஃபைலு. அது போக கீழே இருக்கக்கூடிய கேப்சா கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ இது ஒரு வகையான டைப், ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் எழுதியிருக்கிறதுக்குமே அவங்க கொடுத்துருக்கிறதுக்கும் கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீட் எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இதை வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க. சரி, மொத்தம் 2 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க, இன்றைக்கி மற்றும் நாளைக்கு, அதாவது May 30, 31, இந்த 2 நாள் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 2 நாளில் நீங்கள் இந்த ப்ராசஸ் முடியணும், அதாவது நீங்கள் எழுதியிருக்கிற ஆன்சர் கரெக்ட் அப்படின்னா கம்பல்சரி இதில் வந்து அப்ஜெக்ட் பண்ணலாம், ஓகேங்களா? அப்ஜெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கான கிளைம் கொடுக்கலாம். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது அவங்க வந்து தெரிவிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் 200 பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த வியூ சேலஞ்சான ஆன்சர் கீ அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ப்ளீஸ் சேலஞ்ச் அட்லீஸ்ட் 1 கொஸ்டின் அப்படின்னு இருக்கும். நீங்கள் வந்து ஏதாவது சேலஞ்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை வந்து ஏதாவது 200 கொஸ்டினில் ஏதாவது ஆன்சர் வந்து உங்களுக்கு தப்பாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை அப்ஜெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வியூ சேலஞ்ச் ஆன்சர் கீ கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் 200 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 200 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் வேணாலும் அதில் வந்து அப்ஜெக்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதை வச்சே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆன்சர் வச்சே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸு, நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ்க்கு என்னென்ன ஆன்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் ஷீட்டு, அதாவது இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்ச் ஆன்சர் கீ அப்படின்னு இருக்குது, அதை ஓகே கொடுத்து நீங்கள் 1 by 1 நீங்கள் பார்த்துங்க உங்களோட கொஸ்டின்ஸு ப்ளஸ் ஆன்சர். ஸோ நீங்கள் அட்டன் பண்ணதும் அதே மாதிரி கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய 2 ஆன்சர் கீயும் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிடும். இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 99.9% வந்து உங்களுக்கு ரிசல்ட்டாக வரும், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உதவிகரமாக இந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் நீங்கள் மாதிரி உங்களுக்கு வந்து விடுப்பது உங்களுக்கு பிரகாஷ். பை, டேக் கேர்.